हेलो स्टूडेंट्स वेलकम टू फोकस ट्यूटरिंग सो इनकी 12th फिजिक्स नम्बर एलक्ट्रोस्टैटिक लेसन इक्वेटोरियल लाइनोड डेरिवेशन पाकपो नम्ब ऑलरेडी एक्सियल लाइन पातीटो सेकेंड पार्ट इलेक्ट्रिक फील्ड ड्यू टू द इलेक्ट्रिक डाइपोल ऑन इट्स इक्वेटोरियल लाइन पाकपो सर सो उ ना इं इक्वेटोरियल डायग्राम ड्रा पड़े அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு அதாவது டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை த வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதான் அதனுடைய எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஏ அண்ட் பி இருக்கு இல்லையா ஸோ இந்த எண்ட் அண்ட் இந்த எண்ட் பாருங்க ஏ அண்ட் பி அந்த ஏ அண்ட் பி தான் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் டைபோல் சரிங்களா நெக்ஸ்ட் அங்கே வந்து அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜஸ் மார்க் பண்ணியிருக்கோம் அதாவது ஒன்று பிளஸ் கியூ அண்ட் இன்னொன்று வந்து மைனஸ் கியூ அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் விச் ஆர் செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ் கால்ட் ஆஸ் அ டி ஓகேவா ஸோ இது ஒரு டி இங்கே ஒரு டி அதாவது ஓங்கிறது வந்து மிடில் பாயிண்ட் மிட் பாயிண்ட்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஓலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா ஆகுது அதுக்கு பேர் தான் வந்து பாயிண்ட் பி அதாவது ஈக்வட்டோரியல் லைன் அப்படின்னு அதான் சொல்லுவோம் ஸோ இந்த ஓக்கு பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பேர் தான் வந்து ஆர் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ அதாவது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து விச் ஆர் செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸால செப்பரேட் ஆகுது ஸோ டி பிளஸ் டின்னு உங்களுக்கு ஆன்சர் இங்கே வந்து டூ டி ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த இடத்துல இந்த இங்க இருக்கிற இந்த டயக்ராமை தான் நாம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் ப்ரீஃபாக மாடிஃபை பண்ணி இங்கே வரைஞ்சிருக்கோம் ஸோ இங்கே வந்து பாயிண்ட் பி விச் இஸ் கால்ட் அஸ் அன் ஈக்வட்டோரியல் லைன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்கே இருக்கிற இதுலையா ஈன்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஈ வெக்டர் அதை வந்து உங்களுக்கு ஈ ஒன் காஸ் தீட்டா அண்ட் ஈ டூ காஸ் தீட்டான் இருக்கு நெக்ஸ்ட் இங்கே வந்து அதே போல ஈ ஒன் சைன் தீட்டா அண்ட் ஈ டூ சைன் தீட்டா ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல் அட் அ பாயிண்ட் பி ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க இந்த டயக்ராமில் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் இது எப்படி கிடைச்சது அப்படின்னா இப்போ கன்சிடர்ட் ஆஸ் இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இப்போ கன்சிடர் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது எந்த பாயிண்ட்னா இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ டு பி ஓட டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஃப்ரம் ஓ டு பி ஓட டிஸ்டன்ஸ் வந்து டி இல்லையா ஸோ இப்போ பை யூசிங் த பித்தாகரஸ் அதாவது அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் ஸோ இந்த சைடு எலாங் விச் பாயிண்ட் பிபி இல்லையா ஸோ அப்போ பிபி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் பிபி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் எழுதுவோம் டேக்கிங் டூ டு ரைட் ஹேண்ட் சைட்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் எழுதுவோம் இல்லையா ஸோ அதை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் சேம் வைஸ் வைஸாக இந்த சைடு உங்களுக்கு வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் தான் வரும் சரிங்களா ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்போ நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் பார்க்க போகிறோம் ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் பி டியூ டு த பாசிட்டிவ் கியூ அதாவது ஈ ஒன் வெக்டர் ஸோ அந்த ஈ ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா வந்து கியூ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் எழுதியிருக்கேன் அதாவது ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் எலாங் த பிபியோட லைன் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல் அட் அ பாயிண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு அதே போல ஈ டூ விச் இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலாங் நாட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் இது எந்த எலாங் தி பாயிண்ட் கால்ட் அஸ் பிஏ இல்லை ஏபி எது வேணால் சொல்லிக்கலாம் ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் டூ வச்சிருக்கேன் ஸோ இப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ அதாவது ஈ ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஈ டூ ஈ ஒன் அண்ட் ஈ டூ ஆர் ரிசால்வ் இன் தி டூ காம்பனன்ஸ் தான் நமக்கு இது வந்து செப்பரேட் ஆகும் ஸோ ஒன்று வந்து என்னன்னா ஈ ஒன்லேயே பார்த்தீங்கன்னா சைன் டீட்டாவும் இருக்கும் காஸ் டீட்டாவும் இருக்கும் அதே போல ஈ டூலேயும் சைன் டீட்டா அண்ட் காஸ் டீட்டா இருக்கும் அதை தான் தே ஆர் ரிசால்வ் இன் டு டூ காம்பனன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஸோ இப்போ ஈ ஒன் அண்ட் ஈ ஒன் சைன் டீட்டா அண்ட் ஈ டூ சைன் டீட்டாவும் கேன்சல் ஆயிரும் பாருங்க எப்படி கேன்சல் ஆகுதுன்னா இப்போ ஈ ஒன் சைன் தீட்டா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஈ ஒன் சைன் தீட்டா அண்ட் ஈ டூ சைன் தீட்டா இருக்கு தே கேன்சல் ஈச் அதர் பிகாஸ் அதெல்லாம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்னன்னா ஆப்போசிட் சரிங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குங்காட்டி ஈ ஒன் சைன் தீட்டா அண்ட் ஈ டூ சைன் தீட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிரும் ஸோ அதனால தான் இங்கே வந்து ஈ ஒன் சைன் தீட்டா அண்ட் ஈ டூ சைன் தீட்டா கேன்சல் ஈச் அதர் நெக்ஸ்ட் இப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் பி டியூ டு த டைபோல் E is E total, E na E total which is equal to, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா E1 cos theta plus E2 cos theta, அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராமில் நம்ம E இருக்கு இல்லையா ஸோ அது வந்து E1 cos theta and E2 cos theta னு இருக்குது அதாவது parallel lines-னு சொல்லுவோம் ஸோ அப்போ E is equal to E1 cos theta plus E2 cos theta, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா E1 cos theta, அந்த E2 cos theta-க்கு இப்போ இப்படி இருக்குன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து
E1 cos theta இருக்கு இல்லையா இங்க வந்து உங்களுக்கு E2 cos theta இருக்கு சோ இந்த ரெண்டு லைனுமே உங்களுக்கு வந்து parallel-ஆ இருக்கும் பொழுது considered as E1 இருக்கிற இடத்துல நம்ம E2 போட்டுக்கலாம் E2 இருக்கிற இடத்துல E1 யூஸ் பண்ணுவோம் சோ அப்ப E1 cos theta plus E2 cos theta இருக்க E1 cos theta அப்படினு நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் சோ அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் E1 cos theta plus E1 cos theta-னா 2E1 cos theta இருக்கும் இல்லையா அதாவது along the line of PR இங்க பாருங்க இந்த டயகிராம்ல along the line of P and R சோ E1 cos theta and E2 cos theta இப்போ E1 cos theta இருக்கிற இடத்துல என்ன E2 cos theta இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா E1 cos theta அதாவது ரெண்டு parallel lines-ஆ இருக்கங்காட்டி நான் வந்து E1 E2 cos theta இருக்கிற இடத்துல E1 cos theta-வை போட்டு சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் along the line of PR சோ அப்போ E is equal to 2E1 cos theta along PR எழுதியாச்சு E is equal to 2 க்கு 2 E1 cos theta சோ E1 cos theta நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் E1 cos theta அப்படினா என்ன இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ல E1 நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் Q divided by 4 pi epsilon not into R square plus D square எழுதிருக்கோம் சோ அத தான் வந்து 2 into E1 cos theta இருக்கிறதுல Q divided by 4 pi epsilon naught into R square plus D square இங்க இருக்கிற cos theta க்கு cos theta அப்படியே இருக்கு பட் cos theta க்கு வேல்யூ இருக்கு cos theta ஓட வேல்யூ என்ன அப்படினா உங்களுக்கு D divided by R square plus D square the whole power 1 divided by 2 சரிங்களா சோ அதாவது அந்த ஃபார்முலா cos theta is equal to D divided by R square plus D square the whole power 1 divided by 2 சோ இப்போ E க்கு E which is equal to 2 க்கு 2 Q divided by 4 pi epsilon naught into R square plus D square. So, in the cos theta இருக்கிற இடத்துல D divided by, and the distance D divided by R square plus D square the whole power 1 divided by 2. அதான் இந்த root ஓட value தான் 1 divided by 2 அப்படிங்கிறது நம்ம substitute பண்ணிருக்கோம். So, இப்போ நம்ம dipole moment ஓட formula நமக்கு தெரியும். அதாவது P is equal to Q into 2T. அதாவது வந்து dipole moment ஓட value. So, இங்க ஒரு 2 இருக்கு. இங்க ஒரு Q இருக்கு. இங்க ஒரு D இருக்கு. So, all together, இதுக்கு பதிலா நாம் என்ன யுஸ் பணிக்கலானா, P, dipole moment ஓட value. So, P is equal to P divided by நெல்திக்கலாமா, 4 pi epsilon naught into R square plus D square. இது வந்து எப்படினா, இது பார்த்தீங்கனா, உங்களுக்கு இந்த exponential formula நாம் யுஸ் பணும். R square plus D square into R square plus D square the whole power 1 divided by 2. So, இது பார்த்தீங்கனா, மேல power இல்லானா, consider as 1 நாம் யுஸ் பணும் இல்லியா சோ இப்போ இந்த ரெண்டு பேஸ்க்கு சேர்த்து R square plus D square the whole power 1 plus 1 divided by 2. சோ அப்போ cross multiple பண்ணனா உங்களுக்கு என்ன answer வரும் R square plus D square the whole power 3 divided by 2. சோ அதுதான் வந்து R square plus D square the whole power 3 divided by 2 இது along the line PR. அதான் இந்த parallel lines. Since இப்போ நம்ம இந்த diagramல பார்த்தீங்கன்னா compare to D. D-ஓட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு R ஓட வேல்யூ தான் R ஓட லைன் தான் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஹையரா இருக்கும் கம்பேரிங் டு D அப்ப என்ன ஆகும் அப்படினா இந்த இடத்துல சின்ஸ் D இஸ் லெஸ் தென் R ங்கடி சோ அப்போ D ஸ்கொயர் இருக்கிற இடம் வந்து நம்ம வந்து இப்ப D இருக்கிற இடத்துல வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம் சரியா D இருக்கிற இடத்தை நெக்லெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டம் வராது இந்த டெரிவேஷன்ல So, appo, E is equal to P divided by 4 pi epsilon naught. In the edathle, in the D remove ஆயிரும் சோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு வெறும் R square the whole power 3 divided by 2 இங்க இருக்கிற பவர் இங்க இருக்கிற பவர் கேன்சல் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன இருக்கும் வெறும் R cube மட்டும் இருக்கும் இல்லையா சோ அப்ப R cube along அதுவும் parallel line PR சோ therefore E is equal to P divided by 4 pi epsilon naught into வெறும் R cube மட்டும் தான் இருக்கும் சோ அப்ப உங்களுக்கு the direction along the PR is parallel to the axis of the dipole And E vector is opposite to the directions of P vector. அவளதான் இதுதான் equatorial line. ரும்ப very simple derivation. ரும்ப important. Either it may be asked if 5 markல கேட்டாங்கனா, உங்களுக்கு வந்து axial line கேப்பாங்க, இல்லேனா equatorial line கேப்பாங்க. ரெண்டும் கேட்கிறதுக்கு, அட்டடையம்ல ஒரே questionல ரெண்டும் கேட்கிறதுக்கு chance இருக்கு. So, இந்த derivation உங்களுக்கு, நான் சொல்லிக்குட்டது steps உங்களுக்கு வந்து useful இருக்கும் நினைக்கினேன் So, இதில் எதாது உங்களுக்கு doubts இருந்துனா, கீலருக்கு comment boxல mention பண்ணுங்க, நான் மறக்காம் உங்களுடு doubts clarify பண்ணுறேன் So, இதுவரை subscribe பண்ணாது student, subscribe பண்ணுங்க, உங்களுடு friends கூ, உந்த videos share பண்ணி, subscribe பண்ணி உடுங்க, thank you.